Hi everyone and welcome back to our channel Sabi's Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினாக்கா ஒரு ரேண்டமான ஒரு ஷாப்பிங் ஹால் vlog and ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். And இந்த வீடியோல வந்து ஃபைசின் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்கா அவரோட செஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கான கிளாஸ்க்கு. சோ அதான் போயிட்டு இருக்கு. இது வந்து Friday எடுத்த vlog. சோ அந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சோ ஈவினிங் வந்துட்டு எனக்கு வந்து கால் வந்தது பார்சல் டெலிவரிக்கு. சோ அதனால நானும் ஃபைசின் வந்து கீழ வந்து போயிட்டு இருக்கோம். இந்த vlog வந்துட்டு Friday ல இருந்து கொஞ்சம் கிளிப்ஸ் அண்ட் சாட்டர்டே வரைக்கும் எடுத்தது தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்சல் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. இந்த பார்சல் வந்துட்டு ஆர்டர் பண்ணி ஒரு 1 week இருக்கும், இப்போ தான் டெலிவரி ஆயிருக்கு. இது என்ன அப்படின்னாக்கா மாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நார்மல் மாப் இல்லை, ஸ்ப்ரே மாப்பு. இந்த மாப் வந்துட்டு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், வேலை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணினேன். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாப்பு. லைக் ரொம்ப ஈஸியாக வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது நமக்கு. ஏன்னா மாப் அந்த மாப்னாக்கா நமக்கு அது ஆட்டோமேட்டிக் மாப்பாக இருந்தாலுமே சரி, கொஞ்சம் கஷ்டமாக தான் தண்ணி ஒரு தடையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தண்ணியை கேரி பண்ண தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த 3 இடத்துல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் போதும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். வந்து 2 இடத்துல தான் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணாக்கா அங்கே வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். ஸோ அதுக்கான கனெக்ஷன் அது. இங்கே வந்துட்டு அந்த இது வந்து 360 degree. ஸோ நம்ம எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம், இடுக்க இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து விட்டு விட்டு எடுத்துக்கலாம். அந்த பேடும் வந்து நல்ல சாஃப்ட் காட்டன் அந்த மாதிரி தான் இருக்குது, சாஃப்ட் புஸ் புஸ்னு இருக்கும்ல அந்த மாதிரி. இந்த இடம் தான் வந்து நம்ம ஸ்ப்ரே வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி வெளியே போகிறது. இந்த பாட்டிலில் தான் நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ வாட்டரை வந்து நம்ம கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் இல்லை, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வந்து லைசாலோ இல்லை வந்து எசென்ஷியல் ஆயிலோ நம்ம வந்து அதில் போட்டுட்டு நம்ம வந்து மாப் பண்ண வேண்டியதான். சில தான் நம்ம வந்து வாட்டர் கலெக்ட் பண்ணும். கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சைடு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அங்கே ஸ்ப்ரே இங்கே ப்ரெஸ் பண்ண இங்கே தண்ணி வந்து வெளியாகிட்டுருக்கோம். நான் வந்து இப்போ தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு ட்ராப் வந்துட்டு லைசால் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப போட்டாக்கா ரொம்ப அது அதிகம், லைசால் வந்து வாட்டரை விட அதிகமாகிடும். அதனால் ஒரே ஒரு ட்ராப் தான் போட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி மூவ் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து வீடியோ காமிச்சிருக்கேன், பட் வீடியோவில் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரியல, கிளியராக அந்தளவுக்கு விழலைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ஒரு கிளிப் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சது தண்ணி வருது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி வெளியாகும். நம்ம ஈஸியாக இருக்குது மாப் பண்ணுறதுக்கு, நம்ம டெய்லி கூட மாப் பண்ணிடலாம். யூஸ்வலாக வந்து எனக்கு மாப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி மாப் பண்ணிட்டே இருப்பேன் வீட்டில். ஏன்னா ஃபைஸ்னு வேறு இருக்காரு, நிறைய வந்து மெஸ்ஸி ஆக்கிடுவார், சாப்பிட்டுட்டு போடுறது மிதிச்சு நடக்கிறது அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அடிக்கடி வந்து மாப்பிங் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரே மாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னாக்கா 570க்கு தான் நான் வாங்கினேன். பட் ஒவ்வொரு செல்லர்ட்டையும் ஒவ்வொரு ப்ரைஸில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நமக்கு எது வந்துட்டு ரீசனபிளாக வேல்யூபிளாக தெரியுதோ நம்ம அதை பார்த்து நம்ம வந்து வாங்கிக்க வேண்டியது தான். ஆல்சோ அந்த பேடு வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி மாட்டிக்கலாம். நம்ம அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை காய வச்சுட்டு மாட்டிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான், அதுவுமே நல்லா சூப்பராக இருந்தது. அண்ட் இன்னொரு ப்ராடக்ட்டும் டெலிவரி ஆகிருந்தது அன்றைக்கே தான். ஸோ இது வந்துட்டு ஒரு பவுல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கடையில் இருக்கிற பவுல் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து ப்ரைஸியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆன்லைனில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே, ப்ராண்டும் நல்லாயிருக்கு, ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இதே 1430 ml வந்து பவுல் வாங்கணும் அப்படின்னாக்கா ஷாப்பில் வந்து 300-400 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது வந்து ட்ரியோ ப்ராண்ட், ட்ரியோவும் நல்ல ப்ராண்ட், நல்லாயிருக்கும். கிளாஸஸ் எல்லாமே நல்ல செம ஹெவியாக சூப்பராக இருக்கும். இது அது வந்து 1430 ml கெப்பாசிட்டி. இதோட ப்ரைஸ் வந்து 200க்கு வாங்கினேன், ஷிப்பிங் எல்லாமே ஃப்ரீ தான். 200க்கு வந்தது, நிஜமாகவே இது வந்து ஒர்த் ப்ரைஸ். 200க்கு சூப்பரான மிக்சிங் பவுலு, கிளாஸ் பவுலு. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இது மஸ்ட் பை ப்ராடக்ட். யாராவது கிளாஸ் பவுல் வாங்கணும், மிக்சிங் பவுல் வாங்கணும்னு பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராண்டு இந்த ப்ரைஸில் இருக்கிற இந்த பவுல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த கிளாஸ் பவுலு. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நல்லா சூப்பராக சேஃபாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க பபுள் ட்ராப்பு. ஸோ அந்த பபுள் ட்ராப்பே வந்து சூப்பராக இருந்தது. நம்ம கூட ஏதாச்சும் பேக் பண்ணணும், அதை வச்சு பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் நல்லா சேஃபாக எடுத்து வச்சுட்டேன். இந்த பவுல் வந்து நல்லா இருந்தது, சூப்பராக.
அண்ட் இதோட வந்து ஃப்ரைடே விலாக் முடியுது. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக காலையிலே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சேர் அண்ட் டேபிள் மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கணும். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஆஃபீஸ் செட் பண்ணுற மாதிரி அதுக்காக வந்து நாங்கள் போகிறோம். பார்ப்போம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசின் சூப்பராக பேக்கெல்லாம் மாட்டிட்டு கரெக்டாக வந்து கார்கிட்ட வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் இப்போ வந்து ஜெயச்சந்திரன் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் எத்தனை மணிக்கு வருவோம்னு தெரியல. ஸோ லஞ்சு வந்து மோஸ்ட்லி அங்கே தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம். நாங்கள் ஜெயச்சந்திரன் வந்து வந்தாச்சு. வந்த உடனே வந்துட்டு வெளியே வந்து நிறைய வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கேயே கொஞ்சம் நல்லா சூப்பராக கொஞ்சம் தெம்பாக வந்து ஆளுக்கு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு உள்ளே போகலாம். ஏன்னா ஃபைசினியும் பார்க்கணும், ஷாப்பிங்கும் பண்ணணும் இல்லையா, நம்ம கொஞ்சம் தெம்பு வேணுங்கிறதுக்காக அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே போனோடனே வந்துட்டு லிஃப்ட் வந்து வேலை செய்யலை, அதனால் வந்து எஸ்கலேட்டர் வழியாக தான் போனோம். என்ன ஒரு ப்ராப்ளம்னாக்கா இது வழியாக போனாக்கா ஃபைசின் அவரோட ஃப்ளோரில் வந்து ஸ்டாப் பண்ணி எங்களை கொஞ்சம் நேரம் அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைக்கு போக சொல்லுவார். ஸோ அதனால் அவர் செக்ஷனுக்கு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே சும்மா லைட்டாக உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஃபைசின் அவரோட இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து மேலே போயாச்சு. ஃபர்னிச்சர் இருக்கிற ஃப்ளோருக்கு போயிட்டு ஃபர்னிச்சர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து சேர் பார்த்தோம். பார்த்தோன்னே டக்குனு எங்களுக்கு அமைஞ்சிடுச்சு. இதுதான் பார்த்தோம், ஃபிக்ஸ் பண்ணோம், டக்குன்னு புக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி எனக்கா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்து சூப்பராக இருந்தது. அது மட்டும் பர்டிகுலராக எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் டக்குனு நாங்கள் அதை எடுத்துட்டோம். நான் எதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அடுத்தது வந்து இந்த ஒரு டேபிள் ஒன்று பார்க்கணும். ஸோ அதுக்காக டேபிள் வந்து இதே மாதிரி டேபிள் ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று வாங்கியிருந்தோம். அது வந்து 4000 சம்திங்க்கு வாங்கியிருந்தோம், இன்ஜினியரிங் ப்ளைவுட்லாம். ஸோ அது வந்து இருக்குது, அது மேல வந்து நாங்கள் டீ வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து இப்போது ஒர்க்கிங்க்கு ஒரு டேபிள் வேணுங்கிறதுக்காக சேம் எது ஒரே மாதிரி டேபிள் எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வால் மவுண்ட் ஸ்டாண்ட் வந்து வாங்கிக்கிட்டு அதை டிவி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேபிளை வந்து ஒர்க்கிங் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் வந்து டிவியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்க நாங்கள் எங்களோட மைண்ட் எப்படின்னாக்கா டிவியை மாற்றி மாற்றி வைப்போம் ஒவ்வொரு கார்னர்லேயும். ஸோ அதுக்கு வந்து இந்த வால் மவுண்டிங்லாம் செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து டிவி அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு சேம் மாதிரி ஒரு டேபிள் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிளான் பண்ணோம். ஸோ அந்த ப்ளாக் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. அதோட இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா இங்கே ஃபுல்லாக ஃபர்னிச்சர் வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க, எல்லாமே வந்து ரெடியாக இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் நாங்கள் வந்து லஞ்சும் முடிச்சிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஃபலூடாவை சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. மறுபடியும் வந்து ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். ஸோ ஷாப்பிங் என்னென்னாக்கா எனக்கு வந்து ஒரு ஸ்லிப்பர் வாங்கினோம். ஸோ அதை நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு இந்த ஹேங்கிங் பண்ணதில் எந்தவுமே பிடிக்கல, எல்லாம் பழைய மாடலாக இருந்தது. ஐயோ ஒரு மாடல் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தேன். ஸோ அங்கே அதுக்கப்புறம் பார்த்தேனாக்கா பின்னாடி ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக ப்ரைடல் கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்ட்டி வேறு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் ஒன்று பார்த்து நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதையும் வந்து நான் எதை சூஸ் பண்ணுங்கிறத காட்டுறேன். ஸோ இங்கேயும் வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். பார்க்கிங்லேருந்து இப்போ கார் எடுத்துகிட்ருக்கோம். எங்களோட சேர் எங்களோட ஃபர்னிச்சர் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு அவங்களே வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிவிடுவாங்க. நாளைக்கு ஈவினிங் வந்து டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பேமெண்ட் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து வீடுகிட்ட நெருங்கியாச்சு. இங்கே வந்து ஃபைசின் வந்து பார்த்தோன்னாக்கா நல்லா தூங்கிட்டாரு. அங்கே வெளியே வந்து நல்லா பெரிய ஒரு ஷார்க் பலூன் மாதிரி ஒன்று வாங்கிட்டாரு. அதை வாங்கிட்டு அதை வச்சுட்டே தூங்கிட்டாரு. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே தூங்க வச்சிட வேண்டியதான் ஆலேக்கா. அப்ப
அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் வந்து கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி வந்து உட்காந்து ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நாங்கள் இப்போ வந்து வீக்கெண்டில் தான் வந்து மோஸ்ட்லி நான் டிரைவிங் வந்து கற்றுக்க முடியும். நான் வந்து ரொம்ப ஹரிபரியெல்லாம் கற்றுக்க வேணாம், ரொம்ப ஸ்லோவாகவே கற்றுக்கலாம், ஒரு ஸ்லோ லேர்னிங்கே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் நான் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து வீக் டேஸில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க, அதனால் வீக்கெண்டில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கற்றுக்க முடியும். அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ஏர்லி மார்னிங்லோ இல்லை மாதிரி ஆஃப்டர்நூன் டைம் இந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு கொஞ்சம் கற்றுக்க முடியும். ஸோ நல்லா வந்து எப்போ வந்து வெளியே நாங்கள் கார் எடுத்துகிட்டு போனாலும் என்ட்ரன்ஸ்லேருந்து அதாவது பார்க்கிங்லேருந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்து நான் ஓடிட்டு வருவேன், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்றேன் போகலாம். அண்ட் இப்போ வந்து நானே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்லாம் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேரிங்கில் கை வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுறதெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க. இப்போது நானே எனக்கு வந்து அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ அதனால் நானே கொஞ்சம் டேர்ன் பண்ணுறேன், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நீங்களே பாருங்கள் லாஸ்ட் டைம் நான் ஓட்டினதுக்கும் இப்போயும் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு. அழகாக நிறுத்து, அழகாக பிரேக்கு, பொறுமையாக அவ்வளோதான். ஓகே ஒழுங்கா கேரோ கேரோ மற்ற கேரோ டன். நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் இந்த வெஜ்ஜஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது, ஒரு மாதிரியான பீச் கலரு, பீச் பேபி பிங்க் அப்படி கூட சொல்லலாம். சூப்பராக இருந்தது. நான் அந்த கலர் வந்தது வரைக்கும் நான் வேர் பண்ணதில்லை. ஸோ அதனால் இந்த கலர் வந்து வாங்கியிருந்தேன். போட்டும்போதும் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் நான் அதை வந்து பர்டிகுலராக சூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய கலர்ஸ் இருந்தது, இதுலேயும் வந்து ஒயிட் இருந்தது, பிளாக் இருந்தது, அப்புறம் இந்த பிங்க் மாதிரி இருந்தது. ஆல்ரெடி பிளாக் ஒயிட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கலர் இல்லைனாலும் இந்த கலர் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 340 ரூபீஸ் தான். ப்ரைஸ்க்கு செம வர்த்து, நல்ல சூப்பர் ரேட்டில் இருந்தது, அதனால் வாங்கியாச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு பூச்செடி மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். ஃப்ளவர் அந்த பாட் வச்சுட்டு அதில் பிளாஸ்டிக் ஃப்ளவர் இருக்கும், அது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் உள்ளது. இது ப்ளூ கலர் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்த மாதிரி இருந்தது கண்ணுக்கு, குழு குழுன்னு. அதனால் அந்த ப்ளூ கலர் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலே என்ன பார்த்தோன்னாக்கா, ரொம்ப அட்ராக்டிவானது அந்த க்ரீன் கலர் லீஃப் தான். ஸோ அந்த லீஃப் தான் வந்துட்டு இதுக்கு செம்ம லுக்கு கொடுக்குது இந்த ப்ளூ ஃப்ளவருக்கு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் இது ஒரு டேபிள் மேலே வைக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். அண்ட் இது வந்து ஸ்ப்ரே பாட்டில், இது பக்கத்தில் இருக்க வேறொரு கடையில் வந்து வாங்கியிருந்தேன். சும்மா கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து நம்ம அந்த லிக்விட் போட்டுட்டு நல்லா ஃபில் பண்ணி வச்சு நம்ம அடிக்கடி வந்து போட்டு தேய்ச்சிட்ருக்க வேணாம், அந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு டக்குன்னு வைப் பண்ணிடலாம். அதனால் வந்து இந்த பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட பாட்டில் வந்து 80 ரூபீஸ் நினைக்கிறேன். ஆமாம், இந்த பாட்டிலோட ப்ரைஸ் வந்து 80 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் 6:30 இருக்கும், எங்களுக்கு வந்து சலூனுக்கு நாங்கள் போயிருந்தோம் ஃபைசனுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் இருந்தது, அதனால் வந்து நாங்கள் போனோம். ஃபைசின் வந்து உங்கள் டேடி கூட போனால் எப்போதும் வந்து அடம் பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஹேர் கட் வந்து காட்டவே மாட்டான்னு சொல்லிட்டு கண்டபடி வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. அதனால் வந்து இப்போ நானும் போனேன். நான் போனப்போ ஃபைசின் குட்டி வந்து அவ்வளோ சமத்தா, அவ்வளோ நல்ல பிள்ளையாக வந்து உட்காந்துருந்தார். ஸோ அங்கே வந்துட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப அமைதியாக, ஒரு சின்னங்கள் கூட பண்ணல, அவ்வளோ வந்து கோஆப்ரேட் பண்ணார். Thank you.
அவ்வளோதான். ஹேர் கட்டெலாம் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து ரெண்டு கோடு வந்து சைடில் வந்து போட்டாங்க. பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி விட்டாச்சு. அண்ட் இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ஃபைவ் இன் ஹாட் ஷவர்லாம் எடுத்தாச்சு. அண்ட் டின்னரும் நாங்கள் முடிச்சிட்டோம். இந்த சாட்டர்டேவும் இதோட முடியுது. ஸோ இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். And thank you so much for watching. Keep supporting.